அஸ்தியுத்தரசியாம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா பூர்வாபரோ தோயநிதிவதாகிய ஸ்தித்த ப்ரிவியா இவமான தண்டா ஸோ போன கிளாஸை நம்ம வந்து நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் அதோடு நிறுத்தினோம் அதாவது அவளுடைய வசனம் ஸ்வரேண தஸ்யாம் அமிர்தஸ்ரு தேவை அந்த ஸ்லோகத்தோடு முடித்தோம் இப்போ வந்து அடுத்தது நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் இதில் வந்து அம்பாளினுடைய கட்டாட்சம் வர்ணயதி கவி प्रवातनीलोत्पलनिर्विशेषम् आधीरविक् विक् वि, विप्रेक्षितम् आयताक्ष्या तया गृहीतं नु मृगाङ्गनाभ्यः ततो गृहीतं नु मृगाङ्गनाभिः सो वे अपि इवलोडय கண்ணு வந்து அவள் அந்த விலோகனம் அந்த விப்ரேக்ஷிதம் அப்படின்னாலே விலோகனம்னு அர்த்தம் அவளுடைய அந்த அதீர விப்ரி விப்ரேட்சிதம் அவளுடைய அந்த மருண்ட பார்வையானது என்ன அந்த பார்வையானது என்ன அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அதாவது அந்த ஒரு காற்று அடிக்கிறது அந்த காற்று அடிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நீல தாமரையானது எப்படி வந்து ஆளுமோ அந்த மாதிரி அதீர விப்ரேக்ஷிதம் ஒரு ஒரு சஞ்சலமான ஒரு இடத்துல ஸ்திரமாக இல்லாமல் ஒரு சப்பலம் சப்பலம் எது விலோகனம் அந்த மாதிரி இருக்கிற அந்த 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 அவளுடைய கட்டாட்சமானது அப்படிப்பட்ட அந்த கட்டாட்சம் தயா ஆயதாக்சியா மிருகாங்கனாபிய கிரகீதம் நூ ஸோ இந்த இப்படிப்பட்ட அந்த கட்டாட்சம் அதாவது அவளுடைய கண் பார்வையானது அந்த பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அந்த இதில் காத்தடிக்கிற இடத்துல இருக்கிற நீல நீலத்தாமரை வந்து எப்படி வந்து அசஞ்சுண்டே இருக்குமோ அந்த மாதிரி அவளுடைய அந்த பார்வையானது இங்கேயும் அங்கேயும் சபலமாக இருந்தது நகந்து மூவாய்ண்டே இருந்தது ஸோ இது வந்து எது என்ன மாதிரி வந்து இங்கே ஒரு சந்தேக அலங்காரம் சொல்கிறார் என்ன அப்படின்னா இவ வந்து அந்த மிருகாங்கநாபியக அந்த மிருகாங்கநாபிகி அப்படின்னா பெண் மான்கள்னு அர்த்தம் மிருக அப்படின்னாலே மான் மிருகாங்கநாபிகி அப்படின்னு சொல்லும்பொழுது இவ வந்து இப்படிப்பட்ட இந்த சபலத்தன்மையோடு இருக்கின்ற அந்த திருஷ்டியை யாரை பார்த்து கத்துண்டா அப்படின்னா அந்த பெண் மான்கள் கிட்டேந்து இவ கத்துண்டாலோ இல்லைனா இருந்து அந்த பெண் கத்துண்டதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டோட இருக்குங்கிறார் சொல்லும் பொழுது இப்படி சொல்லலை இவ வந்து ஒரு அந்த ஒரு அந்த கெய்ட்டை அவகிட்டேருந்து கத் அந்த அன்னப்பக்ஷிக்கிட்டேருந்து கத்துண்டாங்கிற மாதிரி இங்கே காளிதாசன் சொன்னார் இதில் வந்து இந்த கட்டாட்சத்தினுடைய அந்த விலோக விலோகனத்தை விலோகனத்தினுடைய சபலம் இருக்கு பாருங்கோ அது வந்து எதுகிட்டேருந்து இருந்து கத்துண்டாளோ இவகிட்டேருந்து அந்த மிருகா ஸ்திரீமான்கள் கத்துண்டதோ இல்லைனா அந்த ஸ்திரீமான்கள் கிட்டேருந்து இவ கத்துண்டாளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது யார்கிட்டே இருந்து யாருக்கு திண்டாங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார் ஏன்னா அந்த மான்களினுடைய திருஷ்டியும் எப்பயுமே இங்கேயும் அங்கேயும் நீங்க உத்து பா நீங்க பார்த்திருந்தே தெரியும் அவைகள் வந்து ஒரே இடத்தை நோக்கின்னு இருக்காது டக்கு 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 டக்குன்னு அவள் அதனுடைய அந்த திருஷ்டியானது மூவ் இருக்கும் சோ அந்த மாதிரி அந்த பெண் மான்களினுடைய திருஷ்டியை பார்த்து இவ கத்துண்டாளா இல்லைனா அவைகள் வந்து இவகிட்டேருந்து கத்துண்டதா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அதீர விப்பிரேட்சிதம் தயா ஆயதாட்சியா மிருகாங்கனாபிய கிரகீத்தம் நு மிருகாங்கனாபி தத கிரகீதம் நு ஸோ வந்து இந்த நூனு போடுறதே என்ன அப்படின்னா எதர் விதர்க்கம் இல்லைன்னா சம்சயமா ஸோ தான் இங்கே வந்து சந்தேக அலங்காரங்கிறது கொடுத்துருக்கா ஸோ பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெருங்காற்றுள்ள இடத்தில் இருக்கும் ஒரு நீலத்தாமரை போன்ற ஆதீர விபிரேஷிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சபலமான ஒரு பார்வை ஆயதாக்ஷியா தயா இந்த நீண்ட கண்களை உடைய அந்த தயா பார்வத்தியால் அதாவது ஆயதாக்ஷியாங்கிறது இங்கே வந்து திருப்தியா தயா தயா ஆயதாக்ஷியா ஆயதாக்ஷி அப்படின்னாலே நீண்ட அக்ஷி நீண்ட கண்களை உடைய தயா பார்வத்தியால் மிருகாந்தனைபியக மிருகாந்தனாப்பியக அந்த பெண் மான்களிடமிருந்து கிரகிதம் கற்கப்பட்டதோ மிருக அங்கநாபிகி அந்த பெண்மான்களானது ததா அப்படின்னு சொல்லும்பொழுது அவளிடமிருந்து நூ கற்கப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல இருக்கு சோ பிரவாத நீலோத்பல பிரவாத நீலோத்பல் சோ வந்து சந்தேக அலங்காரம் சந்தேக அலங்காரம் சோ பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அதீர விபிரேட்சிதம் ஆயதாக்சியா தயா கிரகிதம்னு மிருகாங்க நேபிய நாபியக ததக கிரஹீதம்னும் மிருகாங்க நாபி ஸோ இவ வந்து அந்த மான்களனுடைய கண் அந்த ஸ்ரீமான்களுடைய கண்களை பார்த்து இவ இந்த மாதிரி ஒரு விவகாரத்துக்கு உட்பட்டாளா அதை கத்துண்டாளா இல்லைனா இவகிட்டேருந்து அந்த மான்கள் கத்துண்டதா அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட்டுங்கிறது இருந்துருக்கு அந்த சந்தேகத்தை தெரிவிக்கிற மாதிரி உப உபயோகிக்கப்பட்ட வர்ணங்கள் தான் அந்த நூங்கிறது

மிருகாங்கநாபி தத்த கிரகீதம்னு இதான் அண்வயம் ஸோ பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம்னு சொல்லும்போது அதிக வாத்த பிரவாத ரொம்ப அதிகமான காற்று உள்ள இடம் ஸோ அந்த மாதிரி பிரகிருஷ்டா அப்படின்னாலே அதிக வாத்த எஸ்மின் தேசே சக எந்த ஒரு பிரதேசத்தில் இந்த மாதிரி காற்று வந்து பலமாக வீசிறதோ தத்ரத்தியம் நீலோத்பலம் பிரவாத நீ நீலோத்பலம் அங்கே இருக்கிற அந்த நீல தாமரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரவாத நீலோத்பலம் ஸோ எங்க எந்த வந்து பிரகிருஷ்ட வாத எஸ்மின் தேசே சக பிரவாத தத்ரத்தியம் அப்படி வந்து அந்த பிரவாதம் அங்க வந்து மிகுந்த காற்றுள்ள இடத்தில் இருக்கின்ற அந்த அந்த நீலோத்பலம் அப்படிங்கிறது பிரவாத நீலோத்பலம் தேன நிர்விசேஷம் விசேஷம் அப்படின்னாலே உங்களுக்கு ஜென்ரலி சாஸ்திர பா தான் சொல்லுவா விசேஷோ நாம பேதா அப்படின்வர் இந்த இடத்துல வந்து தேன நிர்விசேஷம்னு சொல்லும்போது ரஹிதம் அப்படின்னா வேதரஹிதம் வேதரஹிதம்னா என்ன சாதிருஷ்யம் இது ஆவது தேன நிர்விசேஷம் விசேஷ ரஹிதம் சாதிருஷ்யம் இது ஆவது அதுக்கப்புறம் ஆதீர சோ நிர் ஸோ வந்து நிர்விசேஷம்னு சொல்லும்பொழுது பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம்னு சொல்லும்பொழுது அந்த ப்ர காத்தினால் மிகுந்த காத்துள்ள இடத்தில் இருக்கின்ற அந்த நீலோத்பலத்துக்கு சமானமான சதிருஷமான விேட்சிதம் அந்த விப்ரேஷிதத்துக்கு அது போகுது அதீர விப்ரேட்சிதம் அதீரம் நாம சபலம் சபலமாக இருக்கின்ற எது விப்ரேட்சிதம் அந்த விலோகனம் தது ஆயதாக்ஷியா ஆயதே விஷாலே அக்ஷிணி எஸ்யாகா தயா ஸோ ஆயதாக்ஷி அப்படின்னு சொல்லும்பொழுது நீண்ட நீண்ட கண்களை உடையவள் ஸோ அந்த ஆயதாக்ஷியா ஆயதே ஆயதே நாம விஷாலே விஷாலமாக இருக்கின்ற அக்ஷிணி கண்கள் அக்ஷி அக்ஷிணி அக்ஷிணி ட்யூவல் ஸோ அக்ஷிணி எஸ்யா தயா யாருக்கு இருக்கோ அவளால் அனேன நேத்திரா மிருக நேத்திர சாதிஷ்யம் தரிசித்தான் ஸோ வந்து அந்த சபலத்தினால் சபலதாக்கு வந்து அந்த திருஷ்டிக்கு அந்த விலோகனத்துக்கு அந்த விப்ரேக்ஷிதத்துக்கு ஒரு சபலத்தன்மை வந்து எதை வச்சு சொல்றார் அப்படின்னா பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அந்த மிகுந்த காற்றுள்ள பிரதேசத்தில் இருக்கின்ற நீலோத்பல புஷ்பத்துக்கு சமானமான திருஷ்டி அதுக்கப்புறம் ஆயதாட்சியான்னு ஒரு அப்ஜெக்ட் போடுறாரு இல்லையா அவளுக்கு சோ ஆயதாட்சியான்னு சொல்லும் பொழுது என்ன இதனால என்ன தெரியிறது அப்படின்னா அனேன இந்த ஆயதாட்சி அப்படிங்கிற ஒரு பதத்தினாலேயே நேத்திரஸ்யாதி அவளுடைய கண்களுக்கும் கூட மிருகநேற்ற சாதிருஷ்யம் தரிசித்தான் மிருகம் அந்த மான்களுக்கு சதிருஷ்டமான ஒரு கண்ணு என்பது காண்பிக்கப்பட்டது சரியா தேனச்ச நேத்திரவரூப வர்ணனமபி கவிகி கிருத்தவான் இது அவசேயம் ஸோ இந்த நேத்திரத்தினுடைய ஸ்வரூபத்தையும் வர்ணித்தார் அதாவது வெறும்ன ஆடின் இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை அவளுடைய கண்கள் யார் மாதிரி யார் கண்கள் மாதிரி இருக்குது ஏன்னா அந்த பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம்ங்கிற ஒரு வார்த்தையினால சப்பலத்துவம் தான் தெரிகிறதே தவிர அவள் கண்ணு எவ்வளோ பெருசுங்கிறது தெரியல ஆனால் ஆயத்தாட்சின்னு சொல்கிறதுனால அந்த கண்ணத்தினுடைய ஸ்வரூபமும் வர்ணித்தம் கவினா அதுக்கப்புறம் வரியில இருக்கிற தயா பார்வத்தியா மிருகாங்க சகாஷாத்து கிரகிதம் ஸ்வீகிருத்தம் நு சோ அந்த பார்வதியினால் மிருகாங்கநாபிய அப்படின்னு சொல்லும் பொழுது மிருகீபிய ஸ்திரீமான்கள் அவாளுடைய சகாஷாத்து அவா கிட்ட இருந்து கிரகிதம் ஸ்வீகிருத்தம் நு நுஷப்தகா சம்சய வாச்சக அந்த நூங்கிறது கத்துண்டாளோ அந்த மிருக ஸ்திரீமான்கள் கிட்டேந்து இவ வந்து இந்த கண்ணுடைய அந்த மூமெண்ட்டை கத்துண்டாளோ அப்படின்னு ஒரு சம்சய வாச்சகம் இல்லைனா மிருகாங்கனாபி மிருக மிருக ஸ்திரீபிஹி தத பார்வதி சகாஷாத் இல்லைன்னா அந்த பெண்மான்களினால் இவகிட்டேந்து கற்றுக்கொள்ளப்பட்டதோ அப்படிங்கிறது உபயத்ராபி ஆக்கியாத உபயோகே இது பஞ்சமி ஆக்கியாத உபயோக இத்தி பஞ்சமின்னு ஒரு சூத்திரம் இதை முடிச்சுட்டு நான் அப்புறம் அந்த சூத்திரத்துக்கு வரேன் சரியா கிரகிதம் ஸ்வீகிருத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டது சாரு மாறுத அவதூயமான சஞ்சல இந்தீவர சதிருஷம் கட்டாட்ச விக்ஷேபணம் கிம் தயா மிருகாங்கனா சகாஷாத் கிரகீத்தம் உத மிருகாங்கபி தகாத் இது இமம் விஷேஷம் நிபுணரம் நிரூபயத்தோ அப்படி பயம் ந அவ அவச்சா இது வந்து எதுக்கு இது கொடுத்துருக்காருன்னு தெரியல எனக்கு சாரு மாறுத அவதூயமான சஞ்சல இந்தீவர சதூஷம் ரொம்ப அழகான அந்த காற்றினால் அசை ஆட்டப்பட்ட அந்த சஞ்சலமாக இருக்கின்ற அந்த இந்தீவரம் அந்த த புஷ்பங்கள் தாமர புஷ்பங்கள் புஷ்பங்கள் அதுக்கு சதிருஷமான அவளுடைய கட்டாட்ச விக்ஷேபணம் கிம் தயா மிருகாங்கனா சகாஷாத்து ஸோ வந்து இது ந அவகச்சாமகா ஓகே ஓகே ந அவகச்சாமகாங்கிறது எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா அந்த மிருக மிருகத்துக்கிட்டேந்து இவ கத்துண்டாளா இல்லைனா அந்த மான்கள் இவகிட்டேந்து கத்துண்டதாங்கிறது நமக்கு டக்குன்னு புரிய மாட்டேங்கிறது அதுதான் சொல்கிறார் தயா பார்வத்தியா மிருகாங்கனா சகாஷாத்து கிரகிதம் அந்த ஸ்ரீமான்கள் கிட்டேந்து கத்துண்டாளா உத மிருகாங்கனாபி பார்வதிகாதிகி அந்த ஸ்திரீமான்களினால் தத் சகாஷாத்து அப்படின்னா பார்வத்தியாக சகாஷாத்து இது இமம் விசேஷம் நிபுணதரம் நிரூ நிரூபயந்தோ அப்படி வயம் ந அவகச்சாமா இது பாவ இந்த மாதிரி சொன்ன பொழுதிலும் நமக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது இங்கேருந்து அங்கே போச்சா அங்கேருந்து இது இங்கே போச்சான்ட்டு

அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம் ஏன் சொல்லப்பட்டது அது எதுக்கோசரம் அது அதை காண்பிக்கிறதுக்கோசரம் தான் அந்த பிரவாத கிரகணம் பிரவா இல்லைன்னா வெறும் நீல் நீலோத்பலம் போல தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே அந்த பிரவாத பதம் எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னா இந்த அதிர பிரதிவஸ்து தயா அந்த அதீரங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக கோசரம் అదకప్పు ఆయతాక్ష్యా ఇది విసర్గాంత పాఠే ఆయతాక్ష్యా ప్రవాతనీలోపల నిర్విశేషం అధీర విప్రేక్షితం ఇది అన్వయ్ వేరే ఆరుమే ஆயத்தாட்சியாகான்னு போடலை ஈவன் மல்லிநாதர் வந்து ஆயத்தாட்சியான்னு திருப்தியாக தான் போட்டிருக்கார் பட் இவர் நாராயண பண்டிதார் அதுக்கும் ஒரு இது சொல்லிடுறார் ஆயதாக்ஷியா இது விசர்காந்த பாட்டே ஆஷ் ஆயத்தாட்சியான்னு போடாமல் ஆயத்தாட்சியாக அப்படின்னு ஷஷ்டியில் இருந்ததுன்னா அவளுடைய அப்படின்னு இருந்ததுன்னா பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் ஆதீர வி விபிரேட்சிதம் இது அன்பையகா அந்த ஆயத்தாக்ஷியாக அந்த நீண்ட உடைய அந்த பார்வதியினுடைய அந்த விப்ரேட்சிதமானது எப்படி இருந்ததுன்னா பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அதீர விப்ரேஷிதம் அப்படின்னு சொல்லிக்கணும் அன்வயம்னு போடுற புரியதா ஆமா சந்தேக சந்தேக அத்த அலங்கார சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த நூங்கிற ஒரு பதம் சொல்றதுனாலேயே இது வந்து சந்தேக அலங்காரம் நீங்க வந்து பிரகாஷிகால பாத்திரா அருணகிரிநாதர் கமெண்ட்ரியில் அவர் வந்து போஜர்னுடைய கொட்டேஷன் கூட போடுறார் நூ சப்தோயம் உபயம் தியோதயதி விதர்க்கம் சம்சயம் அந்த நூங்கிற சப்தம் வந்து கேவலம் இல்ல விதர்க்கமும் சொல்றது அப்படிங்கிறார் அதாவது நிர்ணயம் நிர்ணயாசன்னா விதர்க்கா விதர்க்காசன்னா நிர்ணயம் ஒரு நிர்ணயத்துக்கு சமீபமா இருக்கிறது விதர்க்கம் விதர்க்க விதர்க்கத்துக்கு சமீபமாக இருக்கிறது சம்சயம் அதாவது விதர்க்கம் அப்படிங்கிறதே இதுவா அதுவான்னு போட்டு ஒரு நிர்ணயத்துக்கு கிட்ட கொண்டு போகிறது சம்சயங்கிறது என்ன இதுவா அதுவா அப்படிங்கிறதோட நிற்கிறது அழகாக இருக்குது நிர்ணயாசன்னகா விதர்க்கா விதர்க்காசன்னகா சம்சயா இதெல்லாம் உங்களுக்கு வந்து இவர் பிரகாஷிக்காத இருக்கே நம்ம நாராயண பண்டித்தர் சொல்லலை இதுதான் இந்த ஸ்லோ ஸ்லோகத்தினுடைய மீனிங் எல்லாம் இங்கே வந்து இப்போது வந்து இந்த ஆக்கியாத உபயோகே இது பஞ்சமி அப்படின்னு அந்த சூத்திரம் எதுக்கு போட்டிருக்கா அப்படின்னா இந்த ஆக்கியாத உபயோ உபயோகே இது பஞ்சமி அதாவது நியமபூர்வக வித்யாகிரகணே வக்தாக்கு உப அபாதான சம்யா கிடைக்கும் நியபூர்வக்க நியமபூர்வகமான ஒரு வித்யாகிரகணம் எங்கே இருக்கோ அங்கே வந்து யார் பேசுகிறானோ அந்த வக்தா அவனுக்கு வந்து பஞ்சமி அபாதான சம்யா சரியா இங்கே ஆக்கியாத்த உபயோகே இது பஞ்சமின்னு சொல்லும் பொழுது ஆக்கியாத்த உபயோ உபயோகே தான் உங்களுக்கு சூத்திரம் ஆக்கியாத்த உபயோகேன்னு சொல்லும் பொழுது ஆக்கியாத்தம் ஆக்கியாத்தான் யாரு அப்படின்னா ஆச்சாரிய உபாத்தியாய உபதேஷ்டா குரு வக்தா நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் இவா எல்லாரும் ஆக்கியாத்தா சரியா பேசுறவான்னு அர்த்தம் சொல்றவான்னு அர்த்தம் ஸோ ஆக்கியாத்த உபயோகே அப்படின்னு சொல்லும் பொழுது உபயோகோ நாமக அப்படின்னா உபயோக அப்படின்னா நியமபூர்வக கிரகணம் அதாவது உபயோகே சாத்தியே தத்து காரகம் அபாதான சம்யம் பவதி நிய நியமபூர்வகமாக எங்கேயா ஒரு வக்தா கிட்டேருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு கிளாஸ் ஒரு குருக்கிட்டே படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க சும்மா வந்து வி டோன்ட் டிஸ்கஸ் இப்போ வந்து சம் சம்டைம்ஸ் நம்மளே வந்து ஏதோ ஒரு விஷயம் புரியல வில் ஹாவ் அ கேஷுவல் கான்வர்சேஷன் அதெல்லாம் கிடையாது ப்ராப்பராக ஒரு குருமுகமாக ஒரு வித்தியையை வந்து நம்ம கற்றுக்கிறோம் நியமபூர்வக்கமான ஒரு வித்யாகிரகணம் எங்கே இருக்கோ அங்கே யார் வக்தாவோ யார் பேசுகிறானோ இப்போ இந்த கிளாஸில் எடுத்துட்டேன்னா நியமபு ஓரளவுக்கு நியமபூர்வகமாக படிக்கிறோம்னு நினைக்கிறேன் பிகாஸ் வியாக்கியானம் எல்லாம் பார்த்துண்டு போகிறதுனால சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நியமபூர்வகமாக எங்கேயாவது ஒரு வித் எந்த எங்கேயாவது ஒரு வித்யாகிரகணம் வந்ததுன்னா அங்கே அந்த ஆக்கியாதா அந்த யார் பேசுகிறாளோ அவளுக்கு வந்து பஞ்சமி போடணும் புரியுறதா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாத்திரக ஆச்சாரியாத்து அதீதே சரியா இந்த இடத்துல சாத்திரனானவன் நானவன் நியபூ நியமபூர்வக சிக்ஷாகிரகணம் பவதி அவனுக்கு அதனால அந்த வக்தாவான அந்த ஆச்சாரியனுக்கு பஞ்சமி போட்டிருக்கா எந்த இடத்துல அந்த கேஷுவலாக நம்ம வந்து இப்போது போகிற இடம் இல்லாமல் நம்ம நிய நியமபூர்வக வித்தியாபியாசம் கிடையாது கிடையாது இல்லையா இப்போ வந்து நம்ம ஒரு லெக்சருக்கு போகிறோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு செமினாருக்கு போகிறோம் அங்கே வந்து குருமுகமா நியமபூர்வகமாக அந்த வக்தாவினுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டோங்கிறது கிடையாது புரியுறதா அந்த மாதிரி இடத்துல நமக்கு என்ன அப்படின்னா சஷ்டி வந்துடும் சக நட்டிய கீதம் ஸ்ருணோத்தி புரியுறதாது சுருநோதிங்கிறது கிடையாது நடசிய கீதம் சுருணோத்திங்கிற இடத்துல அந்த இடத்துல நியமபூர்வக வித்யா கிரகணம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அங்க பஞ்சமி வராது எங்க நியமபூர்வகமாக வருதோ அந்த இடத்துல பஞ்சமி சரியா இது வந்து நம்ம காளிதாசர் ஸ்லோகத்துக்கு வந்து நாராயண பண்டிதர் எப்படி அப்ளை பண்றார் அப்படின்னா இங்க வந்து தயா கிரகிதம்னு மிருகாங்கநாபியன்னு சொல்லும்பொழுது தயா பார்வத்தியா ஸோ அங்கே பஞ்சமி அந்த ஸ்திரீமான்களிடமிருந்து கற்றுக்கொண்டாள் பார்வதி ஸோ நியமபூர்வகமாக கத்துண்டாவான் இங்கேயும் அதுக்கப்புறம் ததகன்னு சொல்லும்போது தசில் அங்கிருந் ததஹாங்கிறதுக்கு பிறகுங்கிற அர்த்தம் இருக்குது தத அகம் இத்தக கச்சாமி தத்தக ஆகச்சாமிங்கிற இடத்துல பிறகு அந்த இது வரும் இல்லைன்னா அங்கிருந்து ததாக ஆகச்சாமின்னு சொல்லும்பொழுது ஆமாம் பஞ்சமி ஆமாம் தத கிரகிதம் தூ மிருகாங்கநாபிகின்னு பொழுது மிருகாங்கநாபிகி அந்த ஸ்திரீமான்களினால் ததஹா பார்வத்தியாக கிரகீதம் ஸோ ரெண்டு இடத்துலையும் நியமபூர்வக கிரகணம் இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமி போட்டிருக்கு எப்படி சொல்லி முடிகிறார் பாருங்க ஸோ வந்து அதான் சோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப இது மீனிங் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் பட் அழகா அது ஒன்னு ஒன்றுத்துக்கும் போட வரா பாருங்க பிரவாதன்னு பிரபாத நீலோத்பலம்னு எதுக்கு போட்டேன் வெறும் நீலோத்பலம் போடாததுக்கு அதீரபதம்னு போடுற சோ அதுதான் இது வந்து கடாட்சம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூகபஞ்ச சத்தியில பூரா கடாட்ச சதகமே இருக்கு பட் எனக்கு வந்து எப்பவுமே சௌந்தரிய லகதியில ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் என்ன அப்படின்னா அந்த சிவே சிவே ஸ்ருங்காராத்ரா தது இத்தர ஜனே குச்சனபரா சரோஷா கங்காயம் கிரீச சரிதே விஸ்மயவதி ஹராஹிப்போபீதா சரசிருகௌனி சகீஷுஸ்மேராதே ஜனனி திருஷ்டி சகருணா சோ வந்து சிவே ஸ்ருங்காராத்ரா இதுல வந்து அத்தனை ரசத்தையும் சொல்லிட்டார் அவர் ஷிவே சிவே ஸ்ருங்காராத்ரா இடத்துல பார்க்கும்போது சிவனை பார்க்கும் பொழுது பரமேஸ்வரனை இவ வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஷிருங்கார பார்வையோட பாக்குறா அதுக்கப்புறம் சிவே சுங்கா ராத்ரா தது தர ஜனே மற்ற மத்தவாழலாம் அந்த கூட இருக்க பாருங்கோ அந்த சகி ஜனங்கள எல்லாரையுமே கோபமா பார்க்குறா குச்சனபுரா சரோஷா கங்காயாம் கங்கா வந்து தலையில ஏறி உட்காந்துட்டு நோ தன்யா காயம் ஸ்திதா தே சிரசி கண்ணு நமைத்த தசியா ஆக்சேன் ஸோ வந்து அந்த மாதிரி இந்த சரோஷா கங்காயாம் கங்கை கிட்ட வந்து ரோஷா கோவத்தோட இருக்கா இன்னும் நீ உட்கார்ந்து இருக்கியா என்னோட தலை மேலே அப்படின்னுட்டும் கிரிஷ நயனே விஸ்மயவதி ஒரு விஸ்மய பாவத்தோட இருந்துட்டு இருக்கா ஹராஹிப்யோ பீதா அந்த பரமேஸ்வரன் கழுத்துல போட்டு அகி இருக்கு பாருங்க பாம்புகள் அத பார்த்து பயந்துன்ருக்கா சரசீருக சௌபாகிய ஜனனி சகீஷு ஸ்மேரா அந்த அவளுடைய சகிகள் கிட்ட வந்து ஒரு ஸ்மேரா ஒரு புன்சிறு இருக்கா மை ஜனனி திருஷ்டிஹி சகோனா ஏன்னா என்கிட்ட மாத்திரம் என்ன உன்னோட திருஷ்டியானது ஒரு கருணை நிறைந்த பார்வையை என்கிட்ட வந்து காமிச்சுடுமா அப்படிங்கிற எடி பல வி பலவிதமான ரசம் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் சிவே சுங்காரத்ரா தான் நெக்ஸ்ட்டு பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அதீர விப்ரேட்சிதம் ஆயதாட்சியா தயா நூ தயாீத்தம் நு நூ மிருகாங்கனாபி சரியா அடுத்த நிர்மிதா இவ காந்தி ப்ருவோ ஆனதோ ஆனதரேகோ யா தாம் வீக் லீலா சதுராம் அனங்க சாபசௌந்தர்ய மதம் முமோச்ச நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கட்டாட்சம் ஆயிடுத்து அடுத்தது அவளுடைய புருவங்கள் அந்த புருவங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவளுடைய புருவங்கள் வந்து வளஞ்ச் வளைஞ்சி இருக்கான் இதில் வந்து ரேகான்னு இவர் போட்டிருக்கார் நம்ம நாராயண பண்டிதர் நீங்கள் மல்லிநாதர் எடுத்துன்றேன்னா ஆயத ரேகான்னு போட்டிருக்கார் பட்டு வந்து மோர் என்ன சொல்கிறது ரொம்ப பர்ஃபெக்ட் எது அப்படின்னா ஆனத ரேகா தான் ஸோ அவளுடைய அந்த நீண்ட அந்த அதாவது வளைந்த அமைப்புடைய ஆனத ரேகா ஆனத்த ரேகையோகோ அப்படின்னாலே ரொம்ப வளைந்த அமைப்புடைய தஸ்யாக அந்த பார்வதியினுடைய புருவோகோ அந்த புருவங்களுக்கு ஷாலா ஷலாகா அஞ்சன நிர்மிதா இவ சலாகா அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து அந்த தூலிகை அந்த ப்ரஷ்ஷு அதனால் அந்த தூளிகையில் உள்ள மையினால் அமைக்கப்பட்டது போன்று யா காந்திஹி எந்த ஒரு அழகு இருந்ததோ அது வந்து என்ன அப்படின்னா லீலா சதுராம் அசைவுகளால் ரொம்ப கவர்ச்சியாக உள்ள அழகாக உள்ள தாம் அந்த தாம் அந்த புருவங்களின் அழகை வீக்ஷிய பார்த்து அனங்கக அந்த மன்மதனானவன் என்ன பண்றான் அப்படின்னா ஸ்வ சாப சௌந்தர்ய மதம் முமோஜ தன்னுடைய வில்லனுடைய அழகு வந்து அவனுக்கு வந்து இஸ் வெரி ப்ரௌடு பின்னாடி வந்து நீங்கள் பின்னாடி சர்க்கங்களில் வரப்போகிறது அப்படியே வந்து அந்த இந்திரனுடைய சபைக்குள்ளே வரான் சாக்ஷாத் தேவேந்திரன் நம்மளை கூப்பிட்டுருக்கானே நம்ம என்ன மாதிரியான ஆடு நம்மளுடைய சாப்பத்துக்கும் தனுஷுக்கும் என்ன மாதிரி ஒரு பவர் ஒரு பவர் இருந்ததுன்னா சாக்ஷாத் பரமேஸ்வரனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஐ மீன் பரமேஸ்வரன் சொல்லலை சாட்சாத் இந்த தேவேந்திரனே நம்மளை வந்து கூப்பிட்டுருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு மதம் ஒரு தர்ப்பம்னு சொல்ல மாட்டேன் ஒரு பெருமை இருந்தது இஸ் வெரி ப்ரவுடு அந்த மாதிரி சோ அப்படிப்பட்ட சுவச் ஆப சௌந்தரிய மதம் மோச்ச தன் தனது தன்னுடைய வில்ல வில்லனுடைய அழகினால் அழகில் அவன் கொண்டிருக்கிற ஒரு கர்வத்தை விட்டுட்டான் இவளுடைய புருவத்தை பார்த்து ஏன்னா இவ புருவம் வந்து அவ்வளவு அழகா வளைஞ்சி அழகா இருக்கு அதை பார்த்துட்டு சீச்சி என்னுடைய சாபம் என்ன இத்தனை நாளா நான் இதை பெருமையா நினைச்சுட்டேனே அதுக்கு கிட்ட இது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான் இதான் இந்த ஸ்லோகார்த்தம் நீங்கள் வந்து இது இது பார்த்தேள்ன்னா அண்வயம் பார்த்தேள்னா ஆனதரேகையோ தியாக புவோ சலா காஞ்சனர்வ காந்தி யா காந்தி தாம் யா காந்தி லீலாச்சுராம் தாம் வீட்ச அனங்க ஸ்வாபசோந்தர் மதம் முமோச்சோ வந்து ஆனதரேகையோ அப்படின்னு சொல்லும்பொழுது ஆயத்தலேகையோன்னு சொன்னால் நீண்ட வரி வடிவம் உள்ள அர்த்தம் அது வந்து இங்க சரி வராது ஏன்னா ஆனத ரேகா அப்படின்னு சொல்லும்பொழுது வளைந்த அழை அமைப்பு வளைந்த அமைப்புன்னு சொன்னாதான் அந்த மாதிரி ஆனதரேகோகோன்னு சொல்லும்பொழுது அந்த வளைந்த வளைந்த அமைப்புடைய அந்த புருவோகோ அந்த அவளுடைய அந்த ரெண்டு புருவங்கள் தசியாகா புருவோகோ அந்த ஐப்ரோஸ் அது அது எது போல இருக்கான் அப்படின்னா ஷலாக அஞ்சன நிர்மிதா இவ யா காந்திகி ஸோ அதனுடைய அந்த காந்திகி அந்த அழகு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஷலாகாஞ்சன நிர்மிதா இவ அந்த ஷலாகா அப்படின்னா உங்களுக்கு தூலிகை அதில் இருக்கிற அஞ்சனம் தான் மைய அதனால் நிர்மித்தம்னா வரையப்பட்டது அது சிருஷ்டி பண்ணது போல அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அதாவது அங்கேயும் இங்கேயுமா ஒரு சில பேருக்கு புருவங்கள் வந்து நேர பட்டையாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஒன்று ஒன்றும் அந்த ஐப்ரோஸினுடைய அந்த ரோமங்களே வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்காது அதை வந்து அப்புறம் அவள் ஆர்டிஃபிஷியலாக சரி பண்ணின்னா அது வேற விஷயம் பட் நேச்சுரலாக அப்படி இருக்காது பட் இவளுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க ஒரு சித்திரம் வரைகிறோம் அதில் வந்து அழகாக வந்து ஒரு அந்த அந்த கருப்பு பென்சிலால் வந்து அந்த புருவத்தை கரெக்டாக வரணு வள வரைஞ்சா எப்படி இருக்கும் வளைஞ்சி அது அது எதனால் இருக்கும் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு இவளுக்கு நேச்சுரலாக இருக்குது ஸோ சலாகா அஞ்சன நிர்மிதா இவ காந்திகி காந்திகிங்கிறது இங்கே வந்து ஒளியின் இல்ல அழகுங்கிற அர்த்தம் ஸோ வந்து யா காந்திஹி அப்படிப்பட்ட அதை அந்த சதுராம் தாம் ஸோ அந்த அசைவுகளால் ரொம்ப கவர்ச்சி உள்ள தாம் அந்த புருவங்களை வீக்ஷிய பார்த்துட்டு அனங்கக அனங்ககனா யாருக்கு அங்கம் இல்லையோ அந்த அனங்கனான அந்த மன்மதனானவன் சாப சௌந்தர்ய மதம் மொமோஜ ஸ்வ தன்னுடைய சாபம் அப்படிங்கிறது தனுஷு அதனுடைய சௌந்தர்யம் அழகு அந்த சௌந்தர்யேன அந்த சௌந்தர்யாத்து உற்பன்னம் என்ன ஒரு மதமோ ஒரு தர்ப்பமோ அதில் அதை வந்து விட்டுட்டான் மொமோஜ சரியா இருக்கா சோ தியாகஞ்சன காந்தி புவோ ஆனதரே யா தாம்பீஷா அலங்க ஸ்வாபசந்திய மதம் முமோச்ச சோ வந்து இங்க வந்து ஆயத்தலேயோ விட ஆனதரே தான் நல்லா இருக்கு சரியா சோ வந்து ப்ருவோ வர்ணய்துவோ கா தியாக பார்வத்தியாக அந்த பார்வத்தியினுடைய ப்ருவோ ப்ருயுகல அந்த ரெண்டு புருவத்தினுடைய காந்தி நோபா ச தாவிதா இத்தர்த்த அவாங் அவாங் மனச மனசகோச்சர அப்படின்னா வாக்குனாலையும் மனசுக்கும் உட்படாதது அப்படின்னா கெனாட் பி டிஸ்கிரைப் பை வேர்ட்ஸ் அது வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு சோபா அதையவ உற்பேஷதை அப்படின்னா சி அவாங் மனச கோச்சரன்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி லௌகிகமா லோகத்துல நம்ம வந்து வளைஞ்சி பர்ஃபெக்டா இருக்கிற புருவம் பார்க்கறதுங்கிறதே கஷ்டம் சரியா அதுக்கோசரம் அதைவ உத்ரேக்ஷத்தை ஷலாகாஞ்சன நிர்மிதா இவை அதனால அந்த என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட புருவம் அப்படின்னா அந்த தூலிகையினுடைய அந்த மையினால் வரையப்பட்ட ஒரு புருவம் போல புருவம் எப்படி இருக்குமோ அதுபோல இருக்கிற ஒரு புருவம் ஷலாகா சித்திரலேக்கன சாதனம் ப்ரஷ் ஷலாகாங்கிறது அந்த சித்திரம் வரையறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் சாதனம் ஷலாக அக்ர அவஸ்திதம் அஞ்சனம் ஷலாகாஞ்சனம் ஷலாகத்தினுடைய அக்ரபாகத்தில் இருக்கின்ற அஞ்சனம்னா மய்

ஒரு சித்திரத்தை வந்து ஒரு பிரஷால வரைஞ்சான் அப்படின்னா அத நிர்மாத்து ஜன மனோனுகூலம் நான் உங்களுக்கு எனக்கும் பிடிச்ச மாதிரி வரைய மாட்டான் அவன் என்னதான் ஒரு ராஜாக்கோ யாருக்கோ ப்ளீஸ் பண்றதுக்கு வரைஞ்சாலும் தனக்கு வந்து தன்னோட மனசுக்கு முதல்ல பிடிக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் தான் நம்ம மத்தவா ச ப்ளீஸ் பண்ண முடியும் ஸோ நிர்மாத்து ஜன மனோனுகூலம் பவதி இது சன்னிவேஷ விசேஷ சௌந்தர்யம் உட்பிரேக்ஷா பலம் சோ அப்படிப்பட்ட அந்த அந்த நிர்மாத்துஜன மனோனுகூலம் அதுக்கு அனுகூலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த சௌந்தர்யத்துக்கு மெயின் அந்த அந் அப்படி அப்படி அழகாக இருக்குது அந்த புருவங்கள் ஏன் அழகா இருக்குது அப்படின்னா அது வந்து சாட்சாத் இதும இதனால இந்த சலாகாஞ்சன நிர்மிதா இவ இருக்கு அந்த அந்த புருவங்கள் இட்ஸ் ஸோ பர்ஃபெக்ட்னு அர்த்தம் அதனால தான் சொல்றார் இது எல்லாத்தையும் தாதிருஷம் சன்னிவேஷ விசேஷமாக விசேஷனேன்னு ஆக ஆனத ரேகயோகோ இது ஆனதாக குட்டிலா ரேகா சன்னிவேஷா எயோகோ தயோஹோ ஸோ ஆனதாக அப்படின்னாலே நத்தாகான நமஸ்காரம் நத நுத்தின்னு இருக்குது ரெண்டுமே வந்து நமஸ்காரம் தான் ஆனால் இங்கே ஆனதா அப்படின்னா வளைந்தங்கிற ஒரு அர்த்தம் குட்டிலா ரேகா சன்னிவேஷகா எயோஹோ அந்த மாதிரி ஒரு ஒரு போஸ்டரோடு இருக்கின்ற ஒரு புருவம் ப்ரூஷோபாய் அவாங் மனச கோச்சர கோச்சரத்வமேவ தடயதி ஸோ அந்த அந்த புருவத்தினுடைய அழகினுடைய அது அழகானது அவாங் மனசகோச்சரம் திரடயதி இன்னும் ஸ்திரீகரோதி எப்படி அப்படின்னா அனங்க யாம் வீக்ஷிய வீக்ய சாப சௌந்தர்ய சௌந்தர்ய மதம் முமோச்ச இது அனங்க அந்த மன்மதனானவன் எந்த ஒரு புருவத்தினுடைய அந் எந்த ஒரு வளைந்த புருவத்தை பார்த்து ஸ்வசாப சௌந்தர்யம் மதம் முமோச்ச தன்னுடைய அம்பு வில்லு தனுஷனுடைய அந்த ஒரு அழகுனுடைய ஒரு மதத்தை விட்டானோ அனங்க மன்மத யாம் ப்ரூகாந்தின் யாம்கிறது ப்ரூகாந்தின் வீக்ஷிய அவலோக்கிய பார்த்துவிட்ட பிறகு ஸ்வசாபௌந்தர்ய மதம் ஸ்வசிய தன்னுடைய சாபசிய எது சௌந்தர்யம் அந்த தனுசுனுடைய ஒரு அழகு சௌந்தர்யம் நாம மனோஹாரித்வம் மனதை கவரக்கூடிய தேன ய மத ஆத்மஸ்லாஹிதா ஒரு செல்ஃப் ப்ரைடு ஒரு ஆத்ம ஆஹா எந்த அனுஷு மாதிரி வருமா அப்படின்னு நினைக்கிற அவன் அதானது தம் அந்த ஆத்மஸ்லாகம் அந்த மதம் தம் மொமோச்ச அப்படின்னா தம் மதம் மொமோச்ச ஸோ தத்திர ஹேதுமாக ஸோ தம் மொமோச்ச தம் மதம் தியக்தவான் அதுக்கு ஏன் அப்படி அப்படி வந்து தன்னுடைய சுவசாப சௌந்தர்ய மதம் மன்மத்தன் விடுற அளவுக்கு என்ன காரணம் அப்படின்னா லீலா சதுராவிதி லீலையா விலாசேன சதுராம் சுந்தரி லீலையா அப்படின்னா இங்க வந்து அந்த அசைவுகளால் அந்த 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 புருவம் வந்து வளைஞ்சு இருக்கிறதுங்கிறது ஒன்று அந்த புருவத்தை வந்து ஒரு அசைவு கொடுக்குறவர் அந்த லீலா சதுராம்னு சொல்லும் பொழுது அந்த அசைவுகளால் மேலும் ஒன்றும் அழகாக இருக்கின்ற அந்த சதுராம் சுந்தரி அநேன அனேன விசேஷனேன குணாந்தர சாமியே சத்தியபி தேவி ப்ருவோகோ அனங்க சாப்பாத்து வதிரேக பிரதிபாதிதா அதாவது என்ன அப்படின்னா இவளுடைய புருவம் ஆனதரேகையோகோ புருவோகோன்னு சொல்லியாச்சு ஆனதரேகானா என்னது வளைந்த அமைப்புடைய அப்படின்னு சொன்னேன் ஸோ இவளுடைய புறமும் புருவம் புருவம் வளைஞ்சிருக்கு அனங்கனுடைய தனுஷ் எப்படி இருக்கு அதுவும் வளைஞ்சிருக்கு ஸோ அது போல இதுன்னு உப்பமா சொ அப்போ உப்பமாவாயிடுமே அது போல இது இருக்கு அந்த அனங்க சாப்பன் போல இது இருக்கு ஸோ எப்படி வந்து அனங்க சாப்பத்தை விட இது பெட்டர் அப்படிங்கிற ஒரு வெத்திரேக்கத்தை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா கவி வந்து எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா அநேர விஷ விசேஷன் என்ன என்ன கேன விசேஷன் என்ன லீலா சதுராம்னு போட்டால் போத்தேலா ரெண்டும் வளைஞ்சி இருக்கு இருந்தாலும் இந்த கண் இந்த புருவங்களினுடைய அசைவுகளால் அந்த லீலையா இன்னும் அழகாக காணப்படுகின்ற அந்த ரெண்டு புருவோ அது அநேன விசேஷன இந்த லீலா சதுராங்கிற ஒரு விசேஷனத்தினால குணாந்தர சாமியே சத்தியபி சத்தியபி குணாந்தர சாமியம்ங்கிறது என்ன தனுஷும் வளைஞ்சிருக்கு புருவமும் வளைஞ்சிருக்குங்கிற ரெண்டு சாமியம் இருந்தபொழுதிலும் இந்த லீலா சதுராங்கிற இன்னொன்று வந்து இட் ஹேட்ஸ் மோர் பியூட்டி டு ஹர் ஐப்ரோஸ் வென் கம்பேர்ட் டு த மன்மதாஸ் போ சரியா அதனால் சத்யபி தேவி புருவோகோ அனங்க சாப்பாற்று வெதிரேகா பிரதிபாதித்தா தேவி புருவோகோ பார்வதியினுடைய அந்த புருவங்களுக்கு அனங்க சாப்பாற்று மன்மத்தனுடைய சாப்பத்தை கம்பேர் பண்ணும்போது பிரதிபாதித்தா பிரதிபாதித்த நாம ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறது அதனாலேயே என்ன இங்கேன்னா வெற்றிரைகால அலங்காரம் அலங்காரங்கிறது வர்ணிக்கப்படுகின்ற விஷயத்தை விட எது கம்பேர் பண்ணுறோமோ அந்த சாரி எந்த எந்த உபமானம் கொடுக்குறோமோ அந்த உபமானத்தை உபமானத்தை விட வர்ணிக்கிற உபமேயம் வசத்தியாக இருந்து கொடுத்தனா அங்கே அவங்களுக்கு வெத்திரை காலங்காரம் இங்கே வர்ணிக்கிற விஷயம் எது அம்பாளினுடைய புருவம் அந்த புருவத்தை கம்பேர் பண்ணும்பொழுது அந்த புருவம் எது போல் இருக்குது ஆனதரேகா வளைஞ்சி இருக்கிற புருவம்னு சொல்லும் எது போல் வளைஞ்சி இருக்கு மன்மத்தனுடைய அம்பு போல வளைஞ்சி இருக்கு மன்மத்தனுடைய அம்பு போல வளைஞ்சி அதாவது டைரெக்டாக சொல்லலை இது மண்மத்தன் அம்பு வில்லு போல் வளைஞ்சி இருக்குதுன்னு டைரெக்டாக சொல்லலை அந்த அம்பு மன்மத்தனுடைய தனுசு போல வளைஞ்சு இருந்த பொழுதிலும் இந்த லீலா விலாசேன இவளுடைய அந்த லீலா சதுராம் அந்த லீலா விலாசேன அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே சமயத்துல இவளுடைய புருவங்கள் வந்து அந்த சாப்பத்தை கம்பேர் பண்ணும்போது இட் டேக்ஸ் அ பெட்டர் பொசிஷன் ஸோ அதனால இங்க வைத்தரை காரணம் சரியா இருக்கா ஸோ தத்யாகா ஷலாகாஞ்சன நிர்மிதேவ காந்திர் புருவோர் ஆனந்த ரேகயோகோயா தாம் வீக்ஷ லீலா சதுரா மனங்கஹ சௌந்தர்ய மதம் முமோஜ ஸோ இதோட அவளுடைய புருவங்களினுடைய அழகு ஆயிடுத்து அடுத்த ஸ்லோகத்தில் கேசபாசம் அது வியாக்கியானம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் அது முடிச்சுட்டோன்னா நாற்பத்தெட்டாவதோட அம்பாளினுடைய வர்ணனை வந்து ஓவர் அதுக்கப்புறம் இறங்க போகிறார் ஐம்பதாவது ஸ்லோகத்தில் வரார் நாரதர் அதுக்கப்புறம் ஜல 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 ஜலன்னு எங்கள் வாத்தியார் சொல்கிற மாதிரி கங்கா பிரவாகம் மாதிரி போகிறது சரியா